எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் வந்து ஒரு ஹேர் ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கணும் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து கருஞ்சீரகம் அப்புறம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வெந்தயம் வந்து சேர்த்து லைட்டாக ஒரு டூ செகண்ட்ஸ் வந்து நம்ம நல்லா வறுத்துக்கு போகிறோம் ரொம்ப கருகீரக்கூடாது ஒரு டூ த்ரீ செகண்ட்ஸ் மட்டும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்ல அகலமான பேனாக வச்சுக்குங்க ஏன்னா பொங்கி வரும் இரும்பு சட்டி இருந்தால் கூட அது வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு வந்து நான் மருதாணி சேர்த்துக்கிறேன் என்கிட்ட வந்து காஞ்சது தான் இருக்குது நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம் நான் காஞ்சது இருக்கிறதுனால தான் இப்போ மிக்சி ஜாரில் போட்டு அரைக்க போகிறேன் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா அப்படியே கூட போட்டுக்கலாம் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற கருஞ்சீரகம் வெந்தயம் ஆறட்டும் அதுக்குள்ளே இதை நம்ம ரெடி பண்ணிடலாம் நான் ஒரு மூணு பெரிய நெல்லிக்காய் எடுத்து அதை வந்து இந்த மாதிரி இடிக்கிற கல்லில் தட்டிக்கிறேன் மருதாணி ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக எண்ணெயில் சேர்த்துக்கலாம் என்கிட்ட காஞ்சதாக இருக்கிறதுனால தான் நான் கருஞ்சீரகமும் வெந்தயம் வறுத்து வச்சுருக்கேன்ல அது கூட போட்டு நான் அரைச்சிக்க போகிறேன் பெரிய நெல்லிக்காயை இப்போ அளவுக்கு நம்ம தட்டி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு நான் ஒரு இருபது சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதையும் உள்ளே சேர்த்து அதே மாதிரி நல்லா தட்டிக்க போகிறோம் இப்போது சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி தட்டி எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு ஒரு அகலமான பேன் வச்சு நான் வந்து ஒரு நூற்றம்பது மில்லி விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிறேன் விளக்கெண்ணெய் எதுக்காக சேர்த்துக்கிறோம் அப்படின்னா இதில் வந்து விட்டமின் இ இருக்குது முடி வந்து நல்லா திக்னஸ்ஸாக கிடைக்கும் ஹேர் க்ரோத்துக்கு வந்து இது ஹெல்ப் பண்ணும் ஹேர் லாஸை வந்து இது ப்ரொடெக்ட் பண்ணும் அதனால தான் வந்து விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிறோம் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கால் லிட்டர் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறோம் விளக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் ரெண்டும் சேர்த்தாச்சு எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கருஞ்சீரகம் வெந்தயம் அப்புறம் மருதாணி இலை இது மூணையும் உள்ளே சேர்த்துக்கலாம் நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் மருதாணி வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா அப்படியே சேர்த்துக்கலாம் என்கிட்ட காஞ்சதாக இருக்கிறதுனால தான் இது கூட அரைச்சி சேர்த்துருக்கேன் இப்போ பாருங்கள் நல்லா பொங்கி வருது ஒரு டூ செகண்ட்ஸ் இப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க இந்த டைமில் இப்போ நான் எடுத்து வச்சுருக்க பத்து செம்பருத்தி பூ வந்து உள்ளே சேர்த்துக்கிறேன் இப்போ நாம் தட்டி வச்சுருக்க பெரிய நெல்லிக்காயும் வந்து உள்ளே சேர்த்துக்க போகிறோம் பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு சிம்பிளியே வச்சு நம்ம வந்து எண்ணெய் காய்ச்சணும் ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க இப்போ அதை நாம் ஒரு டூ செகண்ட்ஸுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம் பெரிய நெல்லிக்காயில் வந்து விட்டமின் சி இருக்குது அடுத்து நாம் தட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து ஹேர் ஷைனிங்காக இருக்கும் ஹேர் வந்து நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஹேர் க்ரோத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அதனால தான் நம்ம வந்து சின்ன வெங்காயம் சேர்க்குறோம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க இப்போ நாம் என்ன சேர்க்க போகிறோம்னா நாம் எடுத்து வச்சுருக்க ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை வந்து உள்ளே சேர்க்க போகிறோம் கறி லீவ்ஸோட பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ரிச் ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குது இதில் ஹேர் லாஸை வந்து ப்ரிவெண்ட் பண்ணும் அப்புறம் டெட் ஹேர் இருந்தாலும் அதை ரிமூவ் பண்ணும் நம்மளோட ஸ்கேல்ப்பை வந்து மாய்ஸ்சரைஸிங்காக வச்சுக்கும் எனக்கு இந்த எண்ணெய் காய்ச்சறக்கு வந்து ஒரு டுவெண்ட்டிலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு இது வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி ஹீட் பண்ணிகிட்டே இருங்க சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப கரிகிராமல் பார்த்துக்குங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம நல்லா ஹீட் பண்ணணும் இப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு அந்த எசன்ஸ் எல்லாம் வந்து நல்லா ஆயிலுக்குள்ளே இறங்கும் அவ்வளோதான் நம்மளோட ஹேர் ஆயில் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் இங்கே எது எங்கே எடுத்துகிட்டு போயிட்டுருக்கு அப்படின்னா வெளியே வந்து யாரும் வராத இடத்துக்கு கொண்டே வைக்க போகிறேன் ஏன்னா ஹீட்டாக இருக்கும் பாப்பாலாம் இருந்தால் அப்படின்னா கால் வச்சிருவா அதனால் வெளியே கொண்டாந்து வைக்கிறேன் இதை வந்து நம்ம ஒன் டே ஃபுல்லாக இப்படியே ஊற வச்சிடணும் நெக்ஸ்ட் டே வந்து நாம் இதை வந்து வடித்து எடுத்துக்கலாம் ஏன்னா ஒன் டே ஃபுல்லாக ஊர்னா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அந்த எசன்ஸ் எல்லாம் நல்லா அந்த எண்ணெயில் இறங்கும் இப்போ நான் நெக்ஸ்ட் டே வந்து ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கிறேன் இப்போ அந்த காட்டன் கிளாத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எண்ணெயை வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்க போகிறோம் இந்த ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஹேர் வந்து நல்லா க்ரோத்தாகும் அது மட்டும் இல்லாமல் ஹேர் வந்து நல்லா திக்னஸ் கிடைக்கும் இது வந்து நம்மளுக்கு உடனே ரிசல்ட் கிடைக்காது ஒரு த்ரீ மந்த்ஸ் நீங்கள் இந்த ஹேர் ஆயிலை ரெகுலராக யூஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் இப்போ நான் ஃபுல்லாக வடிகட்டிட்டு உங்களுக்கு அந்த ஆயிலை காமிக்கிறேன் பாருங்கள் ஆயில் கலரே வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிருக்கும் நீங்கள் டெய்லி ஹேர் வாஷ் பண்ணுறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா வீக்லி ட்வைஸ் அல்லது த்ரைஸ் வந்து நீங்கள் இந்த ஆயில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க ஒரு டூ த்ரீ ஹார்ஸ் வந்து நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் எண்ணெயை ஃபுல்லாக வடிகட்டிட்டு இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நான் அடிக்கடி போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நல்ல கன்டென்ட்டோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ப பாய்